அனைவருக்கும் வணக்கம். நான் மருண்ஜியம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து போட்டாச்சு. எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணோம், எப்படி வந்து ப்ராஃபிட் பண்ணோம், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம், எவ்வளோ ஸ்டாப்லாஸ் வச்சோம், எல்லாமே நம்ம வந்து வீடியோ வந்து போட்டாச்சு. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து நாளைக்கு வந்து என்ன மாதிரி வந்து நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துக்கிட்டே வந்துருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரியே நடந்திருக்குது. நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியாச்சு, நம்ம சொன்ன மாதிரியே தான் இந்த மாதிரி பிரேக் அவுட் வந்து நடந்திருக்குது. ஸோ கீழே பிரேக் அவுட் மாதிரி பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த சப்போர்ட் வந்து எடுத்தான். ஸோ இந்த சப்போர்ட் லைனை வந்து டச் பண்ணிவிட்டு அது வந்து மேலே போக ஆரம்பிச்சிச்சு. ஒரு 3 மணி நேரம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மேலே போனால், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த தான் ரொம்பவே நோட் பண்ணணும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பால்ஸ் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்குது இந்த இடத்துல கரெக்டாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் வந்து இதில் வந்து போட்டிருந்தோம். இதில் வந்து ஒரு பெரிய பால்ஸ் பிரேக் அவுட் வந்து கொடுத்துட்டு கீழே போயிட்டான். என்ன காரணம்னா, இந்த லைனை பிரேக் ஆச்சுன்னா நிஃப்டி வந்து பயங்கரமாக இனிமேல் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒன் டே டைம் ஃப்ரேமில் இந்த லைனை வந்து பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நிஃப்டி இனிமேல் மேலே தான் ரொம்ப தூரம் வந்து போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். 18,000, 19,000 கூட போயிட்டு வரலாம் ஓகேங்களா. ஸோ அப்படி போக போகுது அப்படின்னா இந்த இடத்துல ஈஸியாக வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு போயிடுவானா? கண்டிப்பாக கிடையாது. ஒரு பெரிய விளையாட்டே வந்து நடக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டுருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிரேக் அவுட் கொடுத்துட்டு இந்த இடத்துல நிறைய பேர் வந்து பையிங் வந்து போயிருப்பீங்க, போயிருக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கீழே வந்து வந்துட்டான். நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, இந்த லைனை வந்து பிரேக் ஆச்சுன்னா இங்கே வரைக்கும் வருவாங்க கரெக்டாக, 16,800 வரைக்கும் வருவான். அப்புறம் இந்த லைனை வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா அவன் வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு 18,000, 19,000 வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. ஸோ வந்து இந்த ஃப்ளாக் பட்டனுக்குள்ளேயே தான் பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கிறான். ஸோ ரொம்பவே வந்து நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த சைடு வேலை ஏதாச்சும் ஒரு ட்ரெண்ட் லைன் கண்டுபிடிச்சி நாளைக்கோ நல்லாணிக்கோ வந்து ட்ரேட் பண்ணுறது தான் கரெக்டான விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த சப்போர்ட்டில் வந்து கூட அப்படியே நின்றுட்டு திரும்ப மேலே கூட போகலாம், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னொரு ரொம்பவே முக்கியமான விஷயம், லைவ் மார்க்கெட்டில் மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா லைவ் மார்க்கெட்டில் நம்ம எந்த அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறோமோ அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களோ அதே மாதிரி லைவ்லையும் நீங்கள் கரெக்டாக வந்து ப்ரிப்பேர்டாக வந்து இருந்துக்கோங்கங்களா. அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ளாக் பட்டன் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு, பிரேக் அவுட் ஆகிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டான். ஆனால் நம்ம சண்டே வந்து பார்க்கும்போது இதுவும் ஃப்ளாக் பட்டன் தான் ஃபார்ம் ஆயிருந்துச்சு, இந்த நிஃப்டி 50யும் ஃப்ளாக் பட்டன் தான் ஃபார்ம் ஆயிருச்சு. ஆனால் இது கீழே ஓப்பன் ஆகி மேலே போயிட்டு ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு கீழே வந்திருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி மட்டும் டைரெக்டாக வந்து இங்கே ஓப்பன் ஆகி அப்படியே மேலே பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இங்கே ஓப்பன் ஆகிருக்குது, ஃபுல்லாக மேலே போயிருக்குது, ஒரு ஈவினிங் ஸ்டார் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது, கீழே வந்திருக்குது. ஆனால் இதில் வந்து நம்ம பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் நடந்துச்சு ஓகேங்களா. பட் இதில் நிஃப்டி 50யில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் மேலே போயிருக்குது, ஈவினிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகிருக்குது, கீழே வந்திருக்குது. ஆனால் இது பேட்டர்னுக்குள்ளேயே வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் நடக்கும், நம்ம இதை வச்சு கூட ப்ரெடிக்ட் வந்து பண்ண முடியும். இதை வச்சு நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்னா, நிஃப்டி கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நிஃப்டியில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பிரேக் அவுட் கொடுத்துட்டான், பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டில் இருக்கான் அப்படின்னா கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக கீழே கூட வரலாம். வந்துட்டு இந்த லைன் இருக்கு இல்லையா, 37,820, இந்த லைனை மட்டும் பிரேக் ஆகிடுச்சுன்னா அடுத்து மேலே போகிறதுக்கு ஆரம்பிச்சிருவான். இது நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க, 820 பிரேக் ஆச்சுன்னா மேலே போயிடுவான். ஸோ ஆல்ரெடி இதில் வந்து பிரேக் அவுட் நடந்துருச்சு. ஸோ பிரேக் அவுட் நடந்ததுனால என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து மேலே போக போகுது அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யில் தான் ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலே தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஒருவேளை இந்த இடத்துல வந்து மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகாமல் மேலேயும் கீழேயும் ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுறதுக்கும் ரெடியாக வந்து இருங்க. இப்படி கீழே போய்ட்டு மேலே வரலாம், இல்லை இப்படி மேலே போய்ட்டு கீழே வரலாம், இல்லை இங்கே டச் ஆகிட்டு அப்படி மேலே போகலாம், இல்லை இங்கே டச் ஆகிட்டு அப்படி கீழே வரலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் ரெடியாக வந்து இருக்கணும் ஓகேங்களா. பேங்க் நிஃப்டிலையும் அதே மாதிரி தான், இந்த லைனை பிரேக் ஆச்சுன்னா மேலே இது வரைக்கும் போவோம், இல்லை அப்படின்னா நாளைக்கு இங்கேயே ஓப்பன் ஆகணும் அப்படின்னா கீழே கூட வந்துடலாம், வந்துட்டு மேலே வரலாம், சைடு வேலை கூட இருக்கலாம், இல்லை அப்படின்னா இங்கே எங்கேயாச்சும் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா இதை டச் ஆகிட்டு அப்படியே கீழே போயிடுவோம். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது நம்ம வீடியோ வந்து அப்பப்போ வந்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும், கண்டிப்பாக ஐடியா வந்து கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டே கூட நீங்கள் வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே நல்லா வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். ஸோ இந்த வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றிகள். தேங்க்யூ.